ஹாய், வெல்கம் டு சேது சீமை சமையல். நான் முகமது கனி. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, காடை ஸ்டஃபிங் ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது காடையினுடைய வயிற்று பகுதியில் உருளைக்கிழங்கு, ஆனியன், காலிஃப்ளவர் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸை ஒரு ஃப்ரை பண்ணி, அதை உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி, அதை ஸ்டிச் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு வித்தியாசமான ஒரு உணவு. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சமைக்கலாம். அந்த காடை ஸ்டஃபிங் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துடலாம். இது என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட், தக்காளி இதெல்லாம் போட்டு நான் ஒரு வதக்கி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் ஸ்டஃபிங் பண்ண போகிறேன் காடையில். இது வந்து இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இது நான் ஏற்கனவே நெத்திலி மீன் ஃப்ரையில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவு. ஒரு 1/2 லெமன் யூஸ் பண்ணுறேன். காடை 2 கிலோ இருக்குது. முட்டை 1 முட்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த நூல் எதுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்டஃபிங் பண்ணி இதை வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இந்த காடையின் உள்பகுதியில் இதை வச்சு ஸ்டஃப் பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நல்லா உள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் உள்ளே இப்படி வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது ஊசி நூலை வச்சு தச்சுக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு நூல் ஒரு ஊசி எடுத்துருக்கோம். இந்த மசாலா வெளியில் வராத அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த மசாலா வெளியில் வராத அளவுக்கு நான் வந்து அதை ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் ஒரு நாட் போட்டுடலாம், அதாவது ஒரு முடிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். இனிமேல் இதில் மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். இந்த காடை ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மசாலா போட போகிறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன், உப்பு போட்டுக்கிறேன், லெமனை புளிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல மசாலாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். காடையில் வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். இந்த காடைக்கு மசாலா போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா ஊறிடுச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த காடை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த காடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காடை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நல்லா அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம்.
அந்த ஸ்டஃபிங் பண்ணி ஃப்ரை பண்ண காடை ரெடியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த நூலை நம்ம எடுத்துட்டோம். இந்த ஸ்டஃபிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப அழகாக உள்ளே குக்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த காடை, இந்த ஸ்டஃபிங்கு, இந்த மசாலா எல்லாம் சேர்த்து ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக சமைச்சு எங்கள் சேனல் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.